வணக்கம். தலைப்புச் செய்திகள். சுதந்திரத்திற்கு பின்னர் மலேசியா அனைத்து சமூகங்களுக்கும் செழிப்பை கொண்டு வந்துள்ளது. அரைகூவல்களை எதிர்கொண்டாலும் பல்லின மக்களை அரவணைத்து முன்னேற்ற பாதையில் செல்வதை மலேசியா நோக்கமாக கொண்டுள்ளது என்று பேரா சுல்தான் நசரின் ஷா கூறியுள்ளார். இன்று உலக வர்த்தக மையத்தில் நடந்த த மலேஸ் பாத் ஃபைண்டர்ஸ் அண்ட் ட்ரெயில் பிளேசர்ஸ் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், மலேசியா பன்முக கலாச்சாரத்தின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தேசிய நியூரோ ரோபோட்டிக்ஸ் சைபனிக்ஸ் மறுவாழ்வு மையத்திற்கு அரசாங்கம் 654 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த மையம் கட்டப்பட்டால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மையத்தை கொண்டிருக்கும் ஒரே நாடாக மலேசியா விளங்கும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். இப்போவின் பண்டார் மேரு ராயாவில் 37.5 ஹெக்டர் நிலப்பரப்பில் இந்த மையம் கட்டப்படுவதாகவும் மனிதவள அமைச்சர் பர்கேசோவின் வாயிலாக இந்த திட்டத்தை தொடக்கியுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை பணி அமர்த்துவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த கும்பல் ஒன்றை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. கைதான 6 பேரில் ஒருவர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஒருவர் மலேசிய பெண் என்றும் தெரிய வந்துள்ளது. புகையிலைக்கு எதிராக அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட உள்ள சட்டம் உலக வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று வர்ணித்துள்ளார் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுதீன். ஜொஹூர் பாரு சென்ட்ரல் மற்றும் வூட்லண்ட்ஸை இணைக்கும் ரயில் சேவை கோவிட் காரணமாக கடந்த 2020 மார்ச் முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கேடிஎம் பர்ஹாத் அதன் ரயில் சேவையை மலேசியாவுக்கும் சிங்கப்பூரில் உள்ள வூட்லண்ட்ஸுக்கும் இடையே ஜூன் 19 தேதியன்று மீண்டும் தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் தத்தோஸ்ரீ டாக்டர் வி கா சியாங் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படுவதற்கு பாஸ் கட்சி தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகின்றது என்றும், அப்படியே இத்தேர்தல் நடந்தால் நிறைய தொகுதிகளை இழந்து விடுவோம் என பாஸ் கட்சி அஞ்சுகின்றது என்றும் அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஜஹீத் ஹமீதி கூறியுள்ளார். பினாங்கு தீவில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வில் பல வணிகர்கள் தங்கள் உணவு கடைகளில் விலை கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியிருப்பது தெரிய வந்துள்ளதாக பினாங்கு பயணித்தாளர் சங்க தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் குற்றஞ்சாட்டியுள்ளார். சில கடைகளில் முற்றிலும் சீன மொழியில் எழுதப்பட்ட விலை பட்டியல்கள் உள்ளன. இது சட்டப்படி குற்றமாகும். இவர்கள் மீது அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். சிகிச்சை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருப்பது, போதிய பரிசோதனைகளை மேற்கொள்வது, தடுப்பூசி பணிகளை துரிதப்படுத்துவது என கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ஆய்வுக்குழு அமைப்பதை விட்டுவிட்டு அவசர சட்டத்தை இயற்றி ஆன்லைன் ரம்மியை தடை செய்து மக்களை காக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நுபுர் சர்மா சர்ச்சை எதிரொலியாக ஹவுராவில் நடந்த கலவர சம்பவங்களுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷாரப் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 3 வாரங்களாக மருத்துவமனையில் முஷாரப் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆபத்தான நிலையில் உள்ள அவர் உடல் உறுப்புகள் செயல்படாததால் மீண்டு வருவது கடினம் என்று கூறப்படுகின்றது. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் செயின்ட் ஜோஸ் என்ற கப்பல் கொலம்பிய தலைநகர் போகோதா அருகே 600 பேருடன் கடலில் மூழ்கியது. அண்மையில்தான் இந்த கப்பல் மூழ்கிய இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த கப்பல் யாருக்கு சொந்தம் என்பதில் பலர் சண்டையிட்டு வருகின்றனர். அந்த கப்பலில் உள்ள 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான தங்கத்துக்காக சண்டை நடக்கின்றது. தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாக கருதுவதாகவும், தைவானை சீனாவில் இருந்து பிரிக்க துணிந்தால் அதன் மீது போர் தொடுக்க சீனா தயங்காது எனவும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங் எச்சரித்துள்ளார். விண்வெளியில் நடத்த அசம்பாவிதத்தால் அங்கு வலம் வரும் மிக விலை உயர்ந்த தொலைநோக்கி ஒன்று லேசாக சேதமடைந்துள்ளது. மைக்ரோமீட்ராய்ட் எனும் சிறிய எரிகள் அதன் மீது மோதியது. $10 பில்லியன் மதிப்பிலான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மீதுதான் அந்த சிறிய எரிகள் மோதியது.
திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்புறம் உள்ள பகுதியில் காலணி அணிந்து நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதியில் காலணியுடன் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி போட்டோஷூட் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேண்டுமென்றே இதை செய்யவில்லை, அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று விக்னேஷ் சிவன் கூறியுள்ளார். அக்ஷய்குமாரின் சாம்ராஜ் பிருத்விராஜ் திரைப்படம் வெளியான முதல் வாரத்தில் ரசிகர்களிடையே வரவேற்பு பெறாததால் திரையரங்குகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான கங்கனா ரணாவத்தின் தாகத் திரைப்படமும் இப்படியான தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் பி.வி. சிந்து, லக்ஷயா சென் கால் இறுதியில் தோல்வி கண்டு வெளியேறினர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த கால் இறுதி சுற்றில் பி.வி. சிந்து தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானன் ஆகியோர் மோதினர். இதில் பி.வி. சிந்து 12-21, 10-21 என்ற நேர் செட்களில் தோல்வியடைந்தார். இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் கலந்து கொள்ள விளையாட்டாளர்கள் இந்தோனேசியா சென்றுள்ளனர். ஹோட்டலில் மலேசியா தாய்லாந்து வீரர்கள் நச்சுணவு உண்டதால் அவர்கள் பல்வேறு அவதிகளுக்கு உள்ளாகினர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.